கார்த்திக் வானதி சீரியல் ஆகஸ்ட் 19 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சண்மதிக்கு வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போன்னு பார்த்து பவானி சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ மங்கை யோசிக்கிறாங்க, இங்கே சமந்தி மாதிரி ஆஜி சரி இருக்கும் பொழுது பவானி எதுக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு. டக்குன்னு பவானிக்கிட்ட, பவானி ஒரு நிமிஷம் இரு, அதான் கார்த்திக்கு சொந்தக்காரங்களா ராஜீர்மா இருக்காங்களே அவங்களே வந்துட்டு நலங்கு வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பவானி சொல்கிறாங்க, அவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி தானே, அவங்க எதுக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம மங்கை சொல்கிறாங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, சம்மந்தியம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மங்கை சொல்கிறாங்க, கார்த்தியோட உறவுக்காரங்களாக தட்டு தாம்பலை மாற்றினது யார், ராஜிமா தானே, அப்போ ராஜிமா தானே வந்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சண்மதியோட அப்பாவும், ஆமாம் மங்கை சொல்கிறதும் கரெக்டு தான், ராஜிமா நீங்களே நலங்கு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரியும் நலங்கு வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும் பவானியும் சரியான காண்டில் இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னடி இது, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கு இருக்க மரியாதை கூட உனக்கு இல்லையே அப்படின்னு. அதுக்கு பவானி சொல்கிறாங்க, அதனால தான் பாட்டி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்படி என்ன தான் பண்ணானே தெரியல, எல்லாருமே இந்த வேலைக்காரியவே தலையில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பவானி பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சண்மதிக்கு வந்து நலங்கு வைக்கும் பொழுது திடீர்னு வீட்டில் ஏதோ கிச்சனில் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து ஆகிறது. ஸோ இதை பார்த்துட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ கல்யாணத்தில் ஏதோ தடங்க இருக்குது, அதனால் இவ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கூடவே கார்த்தியும் போகிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பசுபதியோட ஆட்கள் சண்மதியை கடத்திடுறாங்க. இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியாது, பசுபதி தான் கடத்தினா அப்படின்னு. பசுபதி சண்மதியை கடத்திட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, நீ என்ன தான் வந்து எனக்கு ஏமாத்தினாலும் நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை நான் மறுபடியும் என் கண்ணு முன்னாடி உன்னை கொன்று புதைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி என்னையும் கடத்திட்டு வந்திருக்கீங்க, நான் சண்மதி இல்லை வானதி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பசுபதி பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே என்னென்னு சொல்கிறாருன்னா, நீ வானதி மாதிரியே இருக்க அப்படின்னு தான் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதி பயங்கரமாக திருச்சி ஆகிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பசுபதி நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட சண்மதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன கார்த்திக் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கா, அப்போ அந்த பொண்ணு பேர் வானதியா, அதனால தான் என்னை கல்யாணம் பண்ண பார்த்தாங்களா அப்படின்னு சண்மதி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க.